மகளிர் உரிமை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வந்துள்ளன. தகுதியுள்ளவர்கள் என நாம் தேர்ந்தெடுத்துள்ளது 1,06,50,000 பேர். அப்படியானால் மற்றவர்களது கோரிக்கைகள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் முகாம் அலுவலகத்திலிருந்து திங்கட்கிழமை காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், 1,00,000,000 மேற்பட்டவர்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதால் கிடைக்கின்ற பாராட்டு 1,00,000,000 பாராட்டுகளுக்கு சமம். அதே போலத்தான் சிறு தவறு நடந்துவிட்டால் அதனால் கிடைக்கும் கெட்ட பெயரும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவே எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் எந்த ஒரு தனிநபருக்கும் சிறு தவறு கூட நடந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருவதை தற்போதும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்றார். சென்னை மதுரவாயலில் 4 வயது சிறுவன் ரக்ஷன் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்த நிலையில், தமிழகத்தில் கடந்த 2-3 ஆண்டுகளாக டெங்கு என்பது கட்டுக்குள் இருந்து வருகிறது. இந்த ஆண்டும் கூட மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் தான் இருந்து வருகிறது. கடந்த ஜனவரி 1 தொடங்கி செப்டம்பர் 10 வரை 3 பேர் டெங்குவால் இறந்துள்ளனர் என்று தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை பனையூரில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்கான பொறுப்பு சென்னையைச் சேர்ந்த ACTC என்ற நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த இசை நிகழ்ச்சியில் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிய பலரும் உள்ளே கூட செல்ல முடியாமல் வெளியிலேயே நிறுத்தப்பட்டனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோல்டு, பிளாட்டினம், சில்வர் என 1,000,000,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிய பலரும் இசை நிகழ்ச்சியை பார்க்காமல் வீடு திரும்பியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் நிரம்பி வழிந்ததால் பலருக்கு மயக்கம், மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்காக மிகவும் வருந்துவதாகவும் அதற்காக தானே பொறுப்பேற்றுக் கொள்வதாகவும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தி இந்து ஆங்கிலம் செய்தித்தளத்துக்கு அவர் அளித்த பேட்டியில், இது எனக்கு ஒரு பாடம். ஒரு இசைக்கலைஞனாக மட்டுமின்றி நிகழ்ச்சி நடைபெறும் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்டவற்றை பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இனி நான் ஓர் இசை நிகழ்ச்சியின் அம்சங்களை தாண்டியும் சிந்திக்க வேண்டும். இனி இதுபோன்று எப்போதும் நிகழாமல் பார்த்துக் கொள்வோம் என்று நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். இதனிடையே அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் நானே பலியாடாகிறேன் என்று குறிப்பிட்ட பதிவு வைரலானது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு புகார் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில், லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்துள்ள வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் மிக முக்கிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற G20 உச்சிமாநாட்டில் பங்கேற்ற சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் திங்கட்கிழமை பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இளவரசர் முகமது பின் சல்மானும் நானும் மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தையை நடத்தினோம். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை மதிப்பாய்வு செய்தோம். வரும் காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக தொடர்புகள் மேலும் அதிகரிக்கும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். விரைவில் நடைபெறவுள்ள 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை தள்ளி போடுவதே ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தின் நோக்கம் என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் ஆர்வலருமான பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்தியா போன்ற நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ள நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நடைமுறைப்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே சாலையில் பழுதாகி நின்ற வேன் மீது லாரி மோதிய விபத்தில் ஓணான்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ₹1,00,000 நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியினர் நடத்திய முழு அடைப்பு போராட்டம் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஆந்திர முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு ஊழல் வழக்கில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனையடுத்து திங்கட்கிழமை தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் பந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளது. பந்த் காரணமாக ஆந்திராவில் பரவலாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. இதனிடையே அங்காங்கே தெலுங்கு தேசம் கட்சியினர் மறியல் தர்ணாவில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க போலீசார் 144 தடை உத்தரவை பிறப்பித்திருந்தனர். இந்து அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவதற்காக பிரதமர் மோடியுடன் கணிசமான விவாதங்களை நிகழ்த்தியதாகவும், G20 உச்சிமாநாட்டில் மோடியை சந்தித்த போது மனித உரிமைகள், பத்திரிகை சுதந்திரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். வியட்நாம் தலைநகரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், G20 உச்சிமாநாட்டை நடத்திய இந்திய பிரதமர் மோடியின் தலைமை மற்றும் விருந்தோம்பலுக்காக நான் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவிக்கிறேன் என்றார்.